வணக்கம் நம்ம சேனல் சார்பாக எல்லாருக்குமே அன்பான வணக்கங்கள் நம்ம வாழ்க்கையில் இருக்கும் கடன் பிரச்சனை நீங்கவும் செல்வம் சேர்த்து கொள்ளவும் இந்த ஒரு தானத்தை அதுவும் ஆடி அம்மாவாசை தினத்தில் செய்வதன் மூலம் கடன் சுமையிலிருந்து வெளியில் வரலாம் அப்படிங்கிறத பற்றி இந்த பதிவில் நம்ம தெரிஞ்சுக்கலாம் சிறப்பு மிகுந்த ஆடி அமாவாசை நாளில் நம்மோடு வாழ்ந்து மறைந்த முன்னோர்கள் பித்ருலோகத்திலிருந்து கிளம்பி பூலோகத்துக்கு வருவதாக நம்பப்படுது அதனால தான் நம்மளுடைய முன்னோர்களை வரவேற்கும் விதமாக எள்ளும் தண்ணீரும் இறைத்து தர்ப்பணம் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு அதிலும் குறிப்பாக இந்த ஆடி அமாவாசை நாளில் செய்வது முன்னோர்களை வரவேற்கும் ஒரு விதமாகவே பார்க்கப்படுது நம்ம வீடு தேடி வரும் முன்னோர்கள் அம்மாவாசையில் மூன்று அமாவாசைகள் ரொம்பவே முக்கியத்துவம் வாய்ந்தவை அதில் மூன்று அமாவாசை தை மாதத்தில் வரும் அம்மாவாசை ஆடி மாதத்தில் வரும் அம்மாவாசை மகாலய அம்மாவாசை அப்படின்னு சொல்லப்படும் புரட்டாசி மாதத்தில் வரும் அம்மாவாசை இந்த மூன்று அம்மாவாசை ரொம்பவே முக்கியத்துவம் வாய்ந்தது அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு சாஸ்திரத்தில் ஆடி முதல் மார்கழி முடிய இந்த காலத்தில் நம்மளுடைய முன்னோர்களான பித்ருகள் நம்மை பார்ப்பதற்காக இந்த உலகத்துக்கு வராங்க அப்படின்னு சாஸ்திரத்தில் சொல்லப்பட்டிருக்கு அவங்க பித்ரு லோகத்திலிருந்து புறப்படும் நாள் எந்த நாள்னு பார்த்தோன்னா இந்த ஆடி அம்மாவாசை நாள் அப்படின்னே சொல்லப்பட்டிருக்கு அதனால தான் அவர்களை நம்ம நினைவில் வைத்திருக்கிறோம் அப்படிங்கிறத தெரிவிப்பது போல அவர்களுக்கு பூமிக்கு வரும்படி அழைப்பு நம்ம விடுக்கிறோம் ஆடி அம்மாவாசை அன்னைக்கு அவர்களுக்கு தர்ப்பணம் கொடுப்பது அவங்கள பூமிக்கு வருவதற்கான அழைப்பு கொடுக்குற மாதிரி எடுத்துக்குவாங்க அவங்க அவங்கள நம்ம மறக்காம இருக்கிறோம் ஞாபகம் வைத்திருக்கோம் அப்படிங்கிறத அவங்களுக்கு நம்ம நினைவு ஊட்டுறது மாதிரி இந்த ஒரு செயல் இருக்கணும் அதனால் ஆடி அம்மாவாசைக்கு கண்டிப்பாக இறந்து போன முன்னோர்களை நினைத்து தர்ப்பணம் கொடுக்கிறது அப்படிங்கிறது ரொம்பவே ஒரு முக்கியமான விஷயமாக பார்க்கப்படுது அந்த ஆடி அமாவாசை நாளில் குறிப்பாக இந்த இரண்டு பொருள் தானம் கொடுப்பது அப்படிங்கிறது ரொம்பவே சிறப்பு வாய்ந்தது அந்த இரண்டு பொருளை தானம் கொடுப்பதன் மூலம் கடன் பிரச்சனை அப்படின்னு கடன் பிரச்சனையில் தவிச்சுக்கிட்டு இருக்கவங்க அந்த பிரச்சனையிலேருந்து எப்படா வெளிவர்றது அப்படின்னு வெளி பிதுங்கி இருக்கிறவங்க இந்த ஒரு தானத்தை கொடுத்து கடன் பிரச்சினையிலிருந்து வெளியில் வந்து செல்வம் அதிகப்படியாக சேர்த்து கொள்வதற்கான ஒரு வாய்ப்பு அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு இந்த ஆடி அமாவாசை நாளில் கோமாதா அப்படின்னு சொல்லப்படும் பசு மாட்டிற்கு தானம் கொடுப்பது அதிலும் பச்சரிசி வெள்ளம் கலந்து அதோட வாழைப்பழமும் வைத்து பசு மாட்டிற்கு தானம் கொடுக்கலாம் நம்ம கையாலேயே பசு மாட்டுக்கு அந்த உணவை கொடுத்து அது மட்டுமல்ல அன்னைக்கு அகத்தி கீரை வாங்கி கொடுப்பது அப்படிங்கிறது நம் வாழ்வில் மிகப்பெரிய ஒரு செல்வ செழிப்பை அதிகரித்துக்கொள்வதற்கான வாய்ப்பாகவே பார்க்கப்படுது அடுத்த தானம் என்ன தானம்னு பார்த்தோன்னா ஒரு ஐந்து பேருக்கு ஐந்து விதமான பொருட்களை தானமாக கொடுக்க வேண்டும் அப்படின்னு சாஸ்திரத்தில் சொல்லப்பட்டிருக்கு ஐந்து பேர் எடுத்துக்கிட்டு அதில் ஒருத்தவங்களுக்கு ஒரு கிலோ அரிசி கொடுக்கலாம் அடுத்தவங்களுக்கு ஒரு கிலோ பாசி பருப்பு கொடுக்கணும் மூன்றாவது நபருக்கு ஒரு கிலோ வெல்லம் கொடுக்கணும் நான்காவது நபருக்கு அரை கிலோ நெய்யோ அல்லது ஒரு கிலோ நெய்யோ வாங்கி கொடுக்கலாம் ஐந்தாவது நபருக்கு முந்திரி திராட்சை ஏலக்காய் இந்த மாதிரி பொருட்கள் அப்படின்னு பிரித்து ஐந்து பேருக்கு இந்த தானம் கொடுப்பதன் மூலம் நம்ம வாழ்வில் செய்த பாவங்கள் அனைத்தும் நீங்க பெற்று தர்ப்பணம் கொடுக்கும் பொழுது ஏதாவது குறை ஏற்பட்டிருந்தாலும் கூட அதனால் ஏற்படும் அந்த கஷ்டத்திலிருந்து நம்ம வெளிவரலாம் இந்த ஒரு ஐந்து தானங்களை கொடுப்பதால் அது நீங்கிவிடும் அப்படிங்கிறது ஐதீகம் இந்த ஆடி அமாவாசை நாளில் பசு மாட்டிற்கு இந்த தானம் கொடுத்து அகத்திக்கீரை பச்சரிசி வெல்லம் வாழைப்பழம் இந்த ஒரு தானத்தை கொடுத்து ஐந்து பேருக்கு அரிசி பருப்பு வெல்லம் நெய் முந்திரி திராட்சை ஏலக்காய் இந்த மாதிரி விஷயங்களை கொடுத்து நம்மளுடைய புண்ணியத்தை அதிகரித்து கொள்ளலாம் முன்னோர்களின் பரிபூரண ஆசிர்வாதத்தை பெற்றுக்கொண்டு வாழ்வில் வளமாக வாழலாம் இந்த ஆடி அமாவாசையின் போது சூரியனும் சந்திரனும் இரண்டு கிரகங்களும் இணைந்து இருப்பாங்க அப்படிங்கிறது உண்மை குறிப்பாகவே பார்த்தோன்னா ஆடி அமாவாசை காலத்தில் சந்திரன் தனது சொந்த வீடான கடகத்தில் பயணிக்கிறார் அப்படிங்கிறோம் இந்த நேரத்தில் சந்திரன் ஆட்சி பெற்று விளங்குகிறார் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு ஜோதிடத்தில் இந்த ஆடி அமாவாசை காலத்தில் தர்பணம் செய்வதற்கு உகந்த காலமாகவே பார்க்கப்படுது அந்த நேரத்தில் புண்ணிய சேஸ்திராக விளங்கும் ராமேஸ்வரம் கன்னியாகுமரி இந்த மாதிரி சமுத்திர கரைகளில் தர்ப்பணம் செய்வது அப்படிங்கிறது பலவிதமான நன்மைகளை நமக்கு பெற்றுத்தரும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு எல்லா நதிகளும் சமுத்திரத்தில் முடிந்தால் கடல் பகுதிகளை தர்ப்பணம் செய்வது ரொம்பவே சிறப்புகளை பெற்றுத்தரும் அப்படிங்கிறது நம்பிக்கை கடல் பகுதிகளில் இல்லாதவர்கள் ஆறு இந்த மாதிரி நதிக்கரையிலும் தர்ப்பணம் செய்வது சிறப்புகளை ஏற்படுத்தி கொடுக்கும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு நீர்நிலைகளுக்கு சென்று தர்ப்பணம் கொடுத்தாலும் வீட்டில் முன்னோர்களின் படங்களுக்கு விளக்கேற்றாமல் இருக்கவே கூடாது அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு பூஜை அறையில் விளக்கேற்றுவதோடு மட்டுமல்லாமல் தனியாக முன்னோர்கள் படத்திற்கு முன்பாக ஒரு அகல் விளக்கு ஏற்றி வைத்து நல்லெண்ணெய் ஊற்றி அகல் விளக்கு ஏற்றணும் அப்படிங்கிறது சொல்லப்பட்டிருக்கு முன்னோர்களுக்கு படையல் போட்ட உணவை வீட்டில் இருக்கிறவங்க மட்டும்தான் சாப்பிடணும் மற்றவர்களுக்கு அந்த உணவை கொடுக்கக்கூடாது அதே போல் வெளி ஆட்களை வீட்டிற்கு அந்த அம்மாவாசை நாளில் அழைத்து அவங்களுக்கு உணவளிக்கவே கூடாது அப்படி உணவளிப்பதாக இருந்தாலும் படையல் போட்டு வீட்டில் இருக்கிறவங்க எல்லாம் சாப்பிட்ட பிறகு பன்னிரண்டு மணிக்கு மேலாக உணவளிக்கணும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு இறந்து போன முன்னோர்கள் பித்ருகளோட ஃபோட்டோக்களை அங்கொன்று இங்கொன்று அப்படின்னா அங்கே ஒன்று இங்கே ஒன்று வச்சுட்டு படையல் போடுவது அப்படிங்கிறது தவறான விஷயம் எல்லா ஃபோட்டோவையும் ஒரே இடத்துல வைத்து அந்த ஃபோட்டோர்க்கு முன்பாக படையல் போடுவது அப்படிங்கிறது தான் ரொம்பவே சிறப்பான ஒரு விஷயமா பார்க்கப்படுது காகத்திற்கு உணவு வைப்பது அப்படிங்கிறது இந்த ஆடி அமாவாசை நாளில் ரொம்பவே ஒரு சிறப்பு வாய்ந்ததாக பார்க்கப்படுது காகத்திற்கு உணவு வைத்து காகம் அந்த உணவை சாப்பிட்ட பிறகு வீட்டில் இருக்கிற அனைவரும் அந்த விரதத்தை முடித்து கொள்ளலாம் ஆடி அமாவாசை நாளில் கண்டிப்பாக செய்யக்கூடாத சில விஷயங்கள் அப்படிங்கிறதும் இருக்குது அன்று நகம் அப்படிங்கிறது வெட்டவே கூடாது முக சவரம் இந்த மாதிரி ஆண்கள் முடி வெட்டுவது சவரம் செய்வது இந்த மாதிரி விஷயங்களை செய்யாமல் இருப்பது ரொம்பவே சிறப்பு அது மட்டும் பெண்கள் தலையை விரித்து போட்டபடி அன்று இருக்கவே கூடாது நெற்றியில் குங்குமம் திருநீர் இல்லாமல் இருக்கக்கூடாது அப்படின்னே சொல்லப்பட்டிருக்கு குளித்துவிட்டு தான் சமையல் செய்யணும் எக்காரணம் கொண்டும் குளிக்காமல் சமையல் செல்லவே கூடாது அப்படிங்கிறது சொல்லப்பட்டிருக்கு இந்த மாதிரி ஆடி அம்மாவாசை நாளில் செய்யக்கூடியது என்ன செய்யக்கூடாதது என்ன அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டு படையல் வைத்து முன்னோர்களுக்கு பிடித்த உணவாக செய்து அவங்களுக்கு படையல் முன்னோர்களின் பரிபூரண ஆசிர்வாதத்தை பெற்றுக்கொள்ளலாம் நம்மை தேடி வரும் இறந்து போன நம் முன்னோர்களை வரவேற்று அவங்களுடைய ஆசிர்வாதத்தை முழுமையாக பெற்றுக்கொள்வதற்கான ஒரு அற்புதமான நாளாகவே இந்த ஆடி அமாவாசை நாள் விளங்குது அந்த நாளை தவறவிடாமல் முன்னோர்களின் ஆசிர்வாதத்தை முழுமையாக பெற்றுக்கொள்ளலாம் வாழ்வில் சகல சௌபாக்கியத்தோடு வளமாகவும் நலமாகவும் வாழலாம் இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ள பதிவாக இருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன் நம்ம சேனலை நீங்கள் ரொம்ப ரொம்ப சப்போர்ட் பண்ணிக்கிட்டு வரீங்க எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம் இன்னமுமே நீங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணாமல் பார்த்துக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிவிட்டு ஒரு கமெண்ட்டையும் போட்டுருங்க உங்கள் கமெண்ட் தான் எங்களுக்கு மிகப்பெரிய ஒரு ஊக்கமாகவே இருக்கும் மீண்டும் ஒரு புதிய பதிவில் பார்க்கலாம் நன்றி வணக்கம்